அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 2020 கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, கௌதம புத்தர் ஞானம் பெற்ற நாள் எது? வைசாக பூர்ணிமா, வைசாக பூர்ணிமா. ஸோ அந்த நாளை தான் கௌதம புத்தர் ஞானம் பெற்ற நாள். பாடலிபுத்திரத்தில் நடைபெற்ற சமண சமய கூட்டத்தை கூட்டியவர் யாருன்னா ஸ்தூல பத்ரா. ஸோ இவர் தான் பாடலிபுத்திரத்தில் நடைபெற்ற சமண சமய கூட்டத்தை கூட்டியவர். அடுத்தது, உலகிலேயே மிக பழமையான சிந்து சமவெளி நாகரிக தடயங்கள் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? எங்குன்னா லார்கானா மாவட்டத்தில் உள்ள மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே மிக பழமையான சிந்து சமவெளி நாகரிக தடயங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னா லார்கானா மாவட்டத்தில் உள்ள மொகஞ்சதாரோவில். தென்னிந்தியாவில் பழங்கற்கால கை கோடாரி மற்றும் கருவிகள் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எங்கன்னு அதிராம்பாக்கம். அதிராம்பாக்கத்தில் தான் தென்னிந்தியாவில் பழங்கற்கால கை கோடாரிகள் மற்றும் கருவிகள் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்தது பொறுத்துக, கல்கனர் கல்கனர் வந்து என்ன நூல் எழுதியிருக்காருன்னா ராஜ தரங்கிணி. அடுத்து விசாக தத்தர் முத்ரா ராட்சசம். ஹிவாங் சுவன்ற தொடர்புடையதுன்னா யாத்ரீக இளவரசன். அசோகர் தர்ம விஜயம். அடுத்தது, முக்கியத்துவம் வாய்ந்த கணவாய்களான கைபர், போலன், குர்ரம் மற்றும் கோமல் போன்றவை எங்கு இருக்குன்னா இமயமலை தொடர்களில் தான் இந்த கைபர், போலன், குர்ரம் மற்றும் கோமல் கணவாய்கள் உள்ளன. அடுத்தது, சீன பயணி யுவாங் சுவாங்கை வரவேற்ற நாளாந்தா புத்த பள்ளியின் முதல்வர் யார்? சீல பத்திரர். ஸோ சீல பத்திரர் தான் சீன பயணி யுவாங் சுவாங்கை வரவேற்ற நாளாந்தா புத்த பள்ளியின் முதல்வர். ஹர்ஷவர்தனரின் அவைப்புலவராக பணியாற்றியவர் யாருன்னா பானர். ஹர்ஷவர்தனரின் அவைப்புலவராக பணியாற்றியவர் யாருன்னா பானர். பின் வருவற்றுள் எது குப்தர்களின் வணிக மையம் இல்லை? எதுன கல்கத்தா. ஸோ கல்கத்தா தான் குப்தர்களின் வணிக மையமாக இல்லை. அமரகோஷ் என அழைக்கப்படும் புகழ்பெற்ற சமஸ்கிருத அகராதியை தொகுத்தவர் யாருன்னா அமர சிம்ஹா. ஸோ அமர சிம்ஹா தான் அமரகோஷ் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற சமஸ்கிருத அகராதியை தொகுத்தவர். மௌரியர் அரசரவையில் இருந்த கிரேக்க தூதுவர் யாருன்னா மெகஸ்தனிஸ். மௌரியர் அரசரவையில் இருந்த கிரேக்க தூதுவர் யாருன்னா மெகஸ்தனிஸ். இவருடைய எழுதிய நூல் தான் இண்டிகா. அடுத்தது, யாருடைய படைப்புகளின் வாயிலாக இந்தியாவின் செல்வத்தினை அறிந்ததோடு அலெக்சாண்டர் கவரப்பட்டார்? யாருடைய படைப்புன்னா ஹெரோடோட்டஸ். ஸோ அவருடைய படைப்பின் வாயிலாக தான் இந்தியாவின் செல்வத்தினை அறிந்ததோடு அலெக்சாண்டர் கவரப்பட்டார். இந்தியாவிற்கு முதலில் படைகளை அனுப்பிய பாரசீக மன்னர் யாருன்னா சைரஸ். ஸோ சைரஸ் தான் இந்தியாவிற்கு முதலில் படைகளை அனுப்பிய பாரசீக மன்னர். அடுத்தது, சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் சன்னதிக்கு தங்கத்தால் ஆன கூரை கோபுரத்தை கட்டியவர் யாருன்னா பராந்தக சோழன். பராந்தக சோழன் தான் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் சன்னதிக்கு தங்கத்தால் ஆன கூரை கோபுரத்தை கட்டியவர். ஸோ பராந்தக சோழனை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இவர் வந்து மதுரை கொண்டான், அடுத்து ஈழம் கொண்டான் என்று அழைக்கப்படுகிறார். உத்திரமேறு கல்வெட்டு வந்து இவருடைய காலத்தை சார்ந்தது. அடுத்தது, இவர் வந்து தக்காளம்பூரில் தோற்று போகிறாரு. யாருடன் தோற்று போகிறாருன்னா மூன்றாம் கிருஷ்ணர்கிட்ட தோற்று போகிறாரு. அடுத்தது, சீன வரலாற்றின் கூற்றுப்படி எத்தனை தூதுக்குழு சோழ நாட்டிலிருந்து சீனாவிற்கு சென்றதுன்னா மூன்று. மூன்று தூதுக்குழு தான் சீனா நாட்டிலிருந்து சீன வரலாற்று கூற்றுப்படி மூன்று தூதுக்குழு சோழ நாட்டிலிருந்து சீனாவிற்கு சென்றது. ஓகே,
கிபி 640-641 மணிமங்கலம் போர்க்களத்தில் சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்த பல்லவ மன்னர் யாருன்னா முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன் தான் இரண்டாம் புலிகேசியை மணிமங்கலம் என்ற இடத்தில் தோற்கடித்திருப்பார். அடுத்தது, பல்லவர் கால ஆட்சி முறையில் கோயில் நிர்வாகத்தை அக்கறையோடு கவனித்து கொண்டவர் யாருன்னா அமிர்தகானா. ஸோ அமிர்தகானா அவர்கள் தான் பல்லவர் கால ஆட்சி முறையில் கோயில் நிர்வாகத்தை அக்கறையோடு கவனித்துக் கொண்டவர்கள். களப்பிரர்களின் மறைவுக்கு பின் தமிழ்நாட்டில் தோன்றிய புதிய சக்தியாக எவர் கருதப்படுகிறார்னா பல்லவர்கள் தான் களப்பிரர்கள் மறைவுக்கு பின் தமிழ்நாட்டில் தோன்றிய புதிய சக்தியாக கருதப்படுகிறார்கள். களப்பிரர்களை ஒடுக்கிய பல்லவ மன்னர் யார்? சிம்ம விஷ்ணு. சிம்ம விஷ்ணு தான் களப்பிரர்களை ஒடுக்கிய பல்லவ மன்னர். நிகாமா என்னும் சொல் குறிப்பது எதுன்னா வணிகர்கள். நிகாமான வணிகர்கள். ஆதிச்சநல்லூர் என்ற இடத்தில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டவர் யார்? யாருன்னா ஜேகர். ஸோ ஜேகர் தான் ஆதிச்சநல்லூர் என்ற இடத்தில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டவர். அல்லங்காடி பற்றி விவரிக்கும் நூலின் பெயர் என்னன்னா மதுரை காஞ்சி. ஸோ மதுரை காஞ்சி தான் அல்லங்காடி பற்றி கூறுகிறது. அடுத்து, கீழ்வரும் சொற்றொர்களின் அச்சுதப்ப நாயக்கரை பற்றி தவறானது எது? ஃபர்ஸ்ட், விஜயநகர பேரரசிற்கு எதிரியாக போரிட்ட செவ்வப்ப நாயகரின் மகன்தான் அச்சுதப்ப நாயக்கர். ஸோ இது சரி. அடுத்தது, ரங்கநாத கடவுளுக்கு வைர அரியணையை வழங்கியவர் இவர். யார்? அச்சுதப்ப நாயக்கர். அடுத்தது, அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் கோபுரம் இவரால் கட்டி முடிக்கப்பட்டது. ஸோ இது தப்பு. அடுத்தது, தலைக்கோட்டை போரில் இவர் விஜயநகர பேரரசிற்கு உதவி செய்தார். இந்த ஏபிசிடி இது மூணும் சரி, இது சி தப்பு. ஸோ இது மட்டும்தான் இவரை பற்றி தவறான கூற்று. அடுத்தது, கும்பகோணத்தில் உள்ள மகாமகம் குளத்தை சீரிய முறையில் மீண்டும் கட்டியது யாருன்னா அச்சுதப்ப நாயக்கர். ஸோ நம்ம கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தை சீரிய முறையில் மீண்டும் கட்டியது யாருன்னா அச்சுதப்ப நாயக்கர். தக்காணத்தின் நீரோ என அழைக்கப்படுவர் யாருன்னா ஹுமாயூன். தக்காணத்தின் நீரோ என அழைக்கப்படுபவர் யாருன்னா ஹுமாயூன். அடுத்து ஒரு பொறுத்துக, அகமதுநகர்னா நிஜாம் சாஹிப் மரபு. பீடார்னா பந்த் சாஹிப். அடுத்து பீஜப்பூர்னா பாமன் ஷா. கோல்கொண்டானா குதுப் சாஹிப் மரபு. ஃபர்ஸ்ட் அகமதுநகர்னா நிஜாம் சாஹிப் மரபு, பீடார்னா பந்த் சாஹிப் மரபு, பீஜப்பூர்னா பாமன் ஷா. ஸோ பீஜப்பூருக்கு என்ன மரபு சொல்கிறாங்கன்னா அடில் சாஹிப் மரபு. பீஜப்பூர்னா அடில் சாஹிப் மரபு. அடுத்தது கோல்கொண்டா வந்து குதுப் சாஹிப் மரபு. ஓகே, அடுத்து மூன்றாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? மூன்றாம் பானிபட் போர் நடைபெற்றதுன்னா 14 ஜனவரி 1761 தான் மூன்றாம் பானிபட் போர் நடந்தது. இது யாருக்கு யாருக்கு நடந்ததுன்னு நீங்கள் கமெண்டில் விடை சொல்லுங்க. அடுத்தது, பேஷ்வாக்கள் தங்களுடைய பீரங்கி குண்டு செய்யும் தொழிற்சாலையை எங்கு நிறுவினார்னா அம்பேகவன். ஸோ அம்பேகவன் என்ற இடத்துல தான் பேஷ்வாக்கள் தங்களுடைய பீரங்கி குண்டு செய்யும் தொழிற்சாலையை நிறுவினாங்க. அபுல் பாசலால் பாரசீக மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட நூலின் பெயர் யாது? அபுல் பாசலால் பாரசீக மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட நூலின் பெயர் வந்து பஞ்சதந்திரம். ஸோ பஞ்சதந்திர நூலை தான் அபுல் பாசல் வந்து பாரசீக மொழிக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சார். அடுத்து, ராம சரிதமானசை எழுதியவர் யார்? ராம சரிதமானசை எழுதியவர் வந்து துளசிதாசர். முகலாய நிர்வாகத்தில் டேஸ் என்பவர் மிக உயர்ந்த நீதித்துறை அதிகாரியாக இருந்தார். யாருன்னா காசி உல் குவாசத். ஸோ இவர் தான் முகலாய நிர்வாகத்தில் நீதித்துறையில் அதிகாரியாக இருந்திருக்காங்க. ஓகே, அடுத்தது, கீழ்கண்ட அரசுகளில் பேரரசர் அக்பர் சித்தூரை 1567-68
தாக்கும்போது மேவாரின் அரசராக இருந்தவர் யாருன்னு ராணா உதய்சிங். ஸோ இவர் தான் அக்பர் வந்து சித்தூரை வந்து தாக்கும்போது மேவாரின் அரசராக இருந்திருக்காரு. அடுத்து யாருடைய தூண்டுதலால் அக்பர் ஆன்மீகத்திற்கு ஈர்க்கப்பட்டார்? யாருடைய தூண்டுதலால் அக்பர் வந்து ஆன்மீகத்திற்கு ஈர்க்கப்பட்டார்ன்னா ஷேக் முபாரக். ஸோ இவரோட தூண்டுதல்தால தான் அக்பர் வந்து ஆன்மீகத்திற்கு ஈர்க்கப்பட்டார். அடுத்தது பாபர் 1526 ஏப்ரல் 21 இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து முதல் பானிபட் போரில் வெற்றி கண்டார். அடுத்து பி துலுக்மா போர் முறையில் போர்க்களத்தில் படையெடுப்பை உருவாக்கியது பாபரின் வெற்றிக்கான காரணங்களில் ஒன்றாகும். ஸோ இது வந்து சி தான் ஆன்சர் ரைட்டு. அது ஏவும் ரைட்டு, பியும் சரி. ஓகே, ஏவும் சரி பியும் சரி. அடுத்தது ஆர்டிக் ஹோம் ஆப் வேதாஸ் என்ற நூலை எழுதியவர் யார்? அது ஆர்டிக் ஹோம் ஆப் வேதாஸ் என்ற நூலை எழுதியவர் பாலகங்காதர திலகர். அடுத்தது பாரதத்தின் மீது உருவாக்குவதற்கு இந்துக்களை ஒன்றிணைக்க ராஷ்டிரிய சுயம் சேவாக் என்ற அமைப்பை 1925 நிறுவியவர் யார்? ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை யார் நிறுவிருக்காங்கன்னா ஹெச்பி கெய்ஜ்வார். ஸோ இவர் தான் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை நிறுவிருக்காரு. அடுத்தது நில சுவாதார்கள் விவசாய கூலிகளை ஒடுக்குவதை சித்தரிக்கும் நாடகமான நீல் தர்பாவை இயற்றியவர் யார்? தீன்பந்து மித்திரர். ஸோ இவர் தான் நீல் தர்பா என்ற நாடக நூலை எழுதியிருக்காரு. அடுத்தது 1857 டிசம்பர் 6 நாள் தாந்தியா தோப்பு யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? 1857 டிசம்பர் 6 நாள் தாந்தியா தோப்பு யாரால் தோற்கடிக்கப்பட்டார்னா சார் கோலின் கேம்பேல். ஸோ இவரால் தான் வந்து தாந்தியா தோப்பு தோற்கடிக்கப்பட்டார். இது பெரும்புரட்சி நடந்த ஆண்டு. தாந்தியா தோப்பு நம்பிக்கைக்குரிய தளபதியாக யார் விளங்கியிருக்காங்கன்னா நானா சாஹிப் விளங்கியிருக்காரு. தாந்தியா தோப்பையோட நம்பிக்கைக்குரிய தளபதி யாருன்னா நானா சாஹிப். அடுத்தது இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என கருதப்படுகிறது எந்த கல்விக்குழுன்னா சார்லஸ் உட் அர்க்கை. ஸோ சார்லஸ் உட் அர்க்கை கல்விக்குழு தான் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. ஹார்னர் கல்விக்குழு வந்து 1882 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. சார்லஸ் கல்விக்குழு வந்து 1854 ஆண்டு அமைக்கப்பட்டது. அடுத்தது வில்லியம் கோட்டையின் முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னா வாரன் ஹோஸ்டிங். வில்லியம் கோட்டையின் முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னா வாரன் ஹோஸ்டிங் பிரபு. அடுத்தது உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி. உச்ச நீதிமன்ற முதல் தலைமை நீதிபதி யாருன்னா எலிஜா இம்பே. அடுத்தது கவர்னர் ஜெனரல் கவுன்சிலின் முதல் சட்ட உறுப்பினர் யாருன்னா மெக்காலே பிரபு. அடுத்தடி இந்தியாவின் முதல் வைசிராய். இந்தியாவின் முதல் வைசிராய் யாருன்னா கானிங் பிரபு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் போலாம். கீழ்கண்டவர்களில் யார் முதலாம் ஜேம்ஸின் தூதுவராக ஜஹாங்கீர் அரசவைக்கு இருந்தார் வந்திருப்பாரு? யாருன்னா சார் தாமஸ் ரோ. ஸோ இவர் தான் ஜஹாங்கீர் அரசவைக்கு வருகை புரிந்திருப்பாரு. தேங்க்யூ. இன்று நாம் 2020 கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி வினாக்கள் பற்றி பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம். அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.